நாகர்கோவிலை சேர்ந்த புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் தனி பஸ்ஸில் புறப்பட்டு புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களை காண சென்னை வருகின்றனர். பஸ் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்தில் ராமாவரம் தோட்டத்தில் வந்து நிற்கிறது. நாகர்கோவில் ரசிகர்கள் வருகை பற்றி எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவிக்கப்படுகிறது. புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்த ரசிகர்கள் அத்தனை பேரையும் அன்புடன் வரவேற்கிறார். வந்திருந்த அத்தனை பேருக்கும் சூடான இட்லியும் கருவாட்டு குழம்பும் ராமாவர இல்லத்தில் பரிமாறப்படுகிறது. இதுக்கு பிறகு வந்திருந்தவர்களில் வயதான பெரியர் ஒருவரிடம் நாகர்கோவிலுக்கு 3 மைல் தூரத்துக்கு முன்னால் உள்ள ஒரு குக்கிராமத்தின் பெயர் சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண்மணியின் பெயரை குறிப்பிட்டு அந்த அம்மா நல்லா இருக்காங்களா என்று அன்புடன் விசாரிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அந்த பெரியவர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு தளர்ந்து போய் சரியான கவனிப்பு இல்லாமல் இருக்காங்க என்று சொல்லி முடிக்கிறார் அந்த பெரியவர். பிறகு அந்த பெரியவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அந்த அம்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இருக்கிற கிராமத்து வழியாக நான் காரில் போகும்போது கார் ரிப்பேர் ஆகி போச்சு. ராத்திரி 12 மணிக்கு ரிப்பேர் செய்ய அங்கே யாரும் இல்லை. அந்த அம்மாவோட குடிசையில் தான் ராத்திரி முழுக்க நானும் என் நண்பரும் தங்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, அந்த ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்ச பழைய சொத்துக்கு சாலை கருவாட்டை சுட்டு பசிக்கு சோறு கொடுத்தாங்க அந்த அம்மா. அன்னைக்கு என் பசிக்கு சோறு போட்ட அந்த தாயா இன்னைக்கு இந்த நிலையில் இருக்காங்க என்று எம்ஜிஆர் அவர்கள் வருத்தப்படுகிறார். உடனே பிரச்சனை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சால்வையை எடுத்து அதற்குள் கொஞ்சம் பணத்தை வைத்து புடலமாக சுருட்டி அந்த பெரியோரிடம் கொடுத்து அந்த தாயிடம் உங்கள் மகன் கொடுத்தான் என்று சொல்லி கொடுங்கள் என்று ஒப்படைக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள்.